வணக்கம். இந்தியா நியூஸின் காலை தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் தீபாவளிக்கு 2 மணி நேரம் மட்டும் பட்டாசு வெடிக்க அனுமதி, மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அறிவிப்பு. இரட்டை குழந்தை விவகாரத்தில் நயன்தாரா விக்னேஸ்வரனிடம் விளக்கம் கேட்டு நடவடிக்கை எடுக்கப்படும், தமிழக அரசு அதிரடி. திமுகவினரை பார்த்தே பயப்படுகிறார் மு க ஸ்டாலின், இபிஎஸ் விமர்சனம். ஹிந்தி மொழியை திணிப்பதை மத்திய அரசு கைவிட வேண்டும், ஜெயக்குமார் வலியுறுத்தல். சாயம் போகாத கட்சி திமுக என்பதை ஜெயக்குமார் தெரிந்து கொள்ள வேண்டும், அமைச்சர் கே என் நேரு பேச்சு. பள்ளி வளாகங்களில் ஆர்எஸ்எஸ் அமைப்பின் செயல்பாடுகளுக்கு எங்கும் அனுமதி கிடையாது, பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் திட்டவட்டம். அனைத்து அரசு பள்ளிகளையும் ஆய்வு செய்து குறைகளை சரி செய்ய வேண்டும், உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தல். சிதம்பரத்தில் பள்ளி மாணவிக்கு மாணவன் தாலி கட்டும் காட்சி, போலீசார் தீவிர விசாரணை. திராவிடம் என்பது தமிழ்நாடு, தெலுங்கானா, கேரளா ஆகிய மாநிலங்களை உள்ளடக்கியதுதான், ஆளுநர் ஆர் என் ரவி கருத்து. தமிழ்நாட்டில் ஆர்எஸ்எஸ் அமைப்பிற்கு எதிராக எதிர்ப்பலை வீசுகிறது, திருமாவளவன் பேச்சு. எம்பி எம்எல்ஏக்கள் மீது 5 ஆண்டுகளுக்கு மேல் நிலுவையில் உள்ள வழக்குகளின் விவரங்களை தாக்கல் செய்ய உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவு. ரஷ்யாவை தாக்க முயன்றால் கடுமையான பதிலடி கொடுக்கப்படும், அதிபர் புதின் எச்சரிக்கை. குஜராத்தில் காங்கிரஸ் கட்சி செயலற்றதாக தெரிகிறது, பிரதமர் மோடி விமர்சனம். தமிழகத்தில் 5 நாட்களுக்கு கனமழை தொடரும், சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இங்கிலாந்திற்கு எதிராக விளையாடும் அணிகள் அச்சமடைய வேண்டும், அந்த அணியின் வீரர் ஜோஸ் பட்லர் கருத்து. தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்.